இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுன்னு விரும்புறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் கடைசியாக சொல்ல வர ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணணுன்னே தோணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணாது. ஸோ உங்களுடைய உடல் மேலே ஆரோக்கியம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புரோஸ்டேட் சுரப்பியில் உள்ள ஒரு சாதாரண செல்கள் தான் அசாதாரண செல்களாக மாறி கட்டுப்பாட்டை மீறி வளரும் போது தான் அது புரோஸ்டேட் கேன்சர் உருவாகிறது. இந்த சுரப்பியானது சிறுநீர் பைக்கு கீழேயும் மடக்குடலுக்கு முன்பும் இருக்கும். இந்த புற்றுநோயை குணப்படுத்த நிறைய சிகிச்சைகள் இருக்கிறது. ஆனால் சிறந்த ஒரு மருத்துவ சிகிச்சை என்றால் குளிர் சிகிச்சை முறைதான். இந்த சிகிச்சை முறையில் கேன்சர் செல்களை உறைய வைத்து நோயை குணப்படுத்துகிறார்கள். இதை கிரையோதெரப்பி என்று பெயரில் அழைக்கப்படுகிறது. குளிர் வெப்பநிலையில் கேன்சர் செல்களை உறைய வைத்து அதை நீக்குகின்றது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இந்த முறையில் அதிக பலன் கிடைப்பதோடு குறைந்த அளவே பக்க விளைவுகளும் உண்டாகிறதாம். இது குறித்து மருத்துவர்கள் கூறுகையில், உண்மையிலேயே நாங்கள் புரோஸ்டேட் கேன்சரை நீக்கவில்லை, அங்கிருக்கும் செல்களை தான் செயலிழக்க செய்து சிறுநீரக வேலையை சரியாக்குகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். புரோஸ்டேட் கேன்சர் ஆரம்ப நிலையில் உள்ள ஆண்களுக்கு கிரையோதெரபி பரிந்துரைக்கப்படுகிறது. அதே மாதிரி கதிரியக்க சிகிச்சை பலனளிக்காத போதுதான் இது பரிந்துரைக்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த கிரையோதெரபி சிகிச்சை எல்லோருக்கும் பொருந்தாது. பெரிய அளவில் புரோஸ்டேட் கேன்சர் கட்டிகள் உடையவர்களுக்கு இது தகுந்த பதில் அளிக்காது. இந்த மாதிரியான சமயங்களில் ஹார்மோன் தெரப்பி மூலம்தான் சுரப்பியை சுரக்க செய்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முதலில் நோயாளிக்கு அனஸ்தியா, அதாவது மயக்க மருந்து கொடுக்கப்படும். மருத்துவர்கள் ஆண்குறிக்கு அருகில் உள்ள பகுதியில் 6 முதல் 8 ஊசிகளை சருமத்தில் போடுவார்கள். இதை அல்ட்ராசவுண்ட் மூலம்தான் செய்வார்கள். இந்த ஊசிகள் கேன்சர் இருக்கும் பகுதியை முதலில் மரத்து போக வைத்துவிடும். ஊசியில் உள்ள ஆர்கான் வாயு மருந்து ஒரு குளிர்விப்பான். இது ஒரு குளிர்விப்பான் போல செயல்படுகிறது. இது புரோஸ்டேட் திசுக்களை உறைய வைத்து கொன்றுவிடும். சிகிச்சைக்கு பிறகு நோயாளிகள் வீட்டிற்கு சென்று விடலாம். ஆனால் அதற்கு முன்பு கத்திரேட்டரை உள்செலுத்தி அனுப்புவார்கள். ஓரிரண்டு நாட்களில் மெதுவாக நடந்தல் போன்ற பணிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு வாரத்துக்கு மருத்துவரை அணுகி கத்திரேட்டரை ரிமூவ் செய்து விடலாம். 5 வாரங்கள் கழித்து உங்கள் புரோஸ்டேட் கேன்சர் கட்டியின் அளவு 0.4 அளவு ml அளவாக இது குறைந்திருக்கும். நீங்கள் எந்த புரோஸ்டேட் கேன்சர் சிகிச்சையை எடுத்தாலும் நிறைய பக்க விளைவுகள் இருக்கும். சிறுநீரக பாதிப்பு, விரைப்புத்தன்மை செயலிழப்பு, குடல் செயல்பாடு குறைவு போன்றவை ஏற்படும். ஆனால் இந்த கிரையோதெரபி இது போன்ற பக்க விளைவுகள் ஏற்படாமல் மருத்துவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். காரணம், இதில் மில்லிமீட்டர் அளவிலான ஊசியை பயன்படுத்துவதால் அருகில் உள்ள செல்கள் பாதிப்படைவதில்லை. எனவே கதிரியக்க தெரப்பியுடன் ஒப்பிடும்போது குடல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை குறைந்துவிடும். எனவே மற்ற சிகிச்சையை விட இது ஒரு சிறந்தது. கதிரியக்க மற்றும் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படும் இந்த விரைப்பு செயலிழப்பில் இதில் ஏற்படுவதில்லை. அதிலும் கிரையோதெரப்பியில் இதன் விளைவுகளும் குறைவு. எனவே புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பவர்கள் சரியான சிகிச்சையை தேர்ந்தெடுப்பது நல்லது என்று டாக்டர் சொல்கிறார்கள். மேலும் கதிரியக்க சிகிச்சை பலனளிக்காத நோயாளிகளுக்கு ஹார்மோன் தெரப்பி நல்ல பலனளிக்கும். 15% இந்த சிகிச்சையில் நீங்கள் பக்க விளைவுகளை சந்திக்கலாம். எனவே இந்த கிரையோதெரப்பி சிகிச்சை நிறைய புற்றுநோய் கேன்சர் நோயாளிகளுக்கு பலனளிக்கும். அறுவை சிகிச்சை செய்வதில் கிடைக்கும் பலன் இதில் கிடைக்கிறது. எனவே உங்கள் மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சை தேர்ந்தெடுக்க முயலுங்கள் என்று டாக்டர்ஸ் கூறினார்கள். நோயாளிகள் தங்களுக்கு பொருத்தமான சிகிச்சையை பெறுவதில் அவர்களுக்கு பக்க விளைவுகளை குறிக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்ட பிறகு உங்களுக்கு குறிப்பாக ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புற்றுநோய் வராமல் இருக்கும் அப்படின்னு வராமல் இருக்குன்னா அந்த புற்றுநோய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம குளிர்விக்கணும். ஸோ பொதுவாகவே நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வயக்காட்டில் போய் குளிக்கிறது, வயலில் போய் குளிக்கிறது, அதுக்கப்புறம் ஆற்றுல போய் குளிக்கிறது, குளத்தில் போய் குளிக்கிறது, ஏரியில் போய் குளிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுடைய உடல் முழுவதையும் வந்து தண்ணிக்குள்ளே வச்சிடறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மேக்ஸிமம் இந்த நோய் அவங்களுக்கு வரவே வராது. அதாவது இந்த புரோஸ்டேட் வரக்கூடிய புற்றுநோய் வராது. நானும் நம்ம சிட்டியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இடங்களே பார்க்காதவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி பாத் பண்ணுறாங்க, இதனால தான் அவங்களுக்கு அந்த நோயே வருது. ஸோ முடிந்த அளவுக்கு சிட்டியில் இருக்கிறவங்க ஸ்விம்மிங் ஃபூலுக்கு போங்க. இந்த மாதிரி உங்களுடைய உடல் முழுவதையுமே வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு
ஒரு மணி நேரம் உடல் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏரி கம்மாய் குளம் இதிலெல்லாம் போய் குளிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான புற்றுநோய் உங்களுக்கு வராது. இதுதான் வந்து இதுக்கு வேற ஒரு குளிர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு இவங்க பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே இதுதான் காரணம். நீங்கள் கம்மா கொட்டையிலலாம் போய் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வராது. பொதுவாக என்னென்னா உங்கள் உடல் முழுவதும் தண்ணிக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்படி உங்கள் உடல் வந்து நீங்கள் குளிரூட்டணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உங்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர் வரவே வராது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்க விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்முடைய ஃபேஸ்புக் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.